மேல சாப்பிடுங்களோ உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறுவ நிறைய கோவத்தில் இருக்கு, அதால் நிறுவ கதைக்க மாட்டேதான். இன்றைக்கு வந்து துளக்கு கழிவு வீட்டுக்கு எங்க இருக்கு துளக்கு கழிவுன்னு சொன்னால் இப்ப 5 ஏடி வர போகுது, 17 ஏடி. எப்ப 5 ஏடி? 16 17 தெரியாது. இப்ப கேக்கல கேட்டா 100 அடிக்கும். அப்ப இன்றைக்கு வீடெல்லாம் கழுவணும், உடுப்பு துவைக்கணும், நிறைய பாத்திரம் இங்கே வரணும். இது அரைவாசி கழுவி வச்சிருந்தால் அரைவாசி இன்னும் கழுவா கிடக்கு, அரைவாசியில் முக்காவாசி இன்னும் கழுவா கிடக்கு. இதெல்லாம் கழுவணும்னு சொன்னது. நான் காலம் என்ன செய்யணும், மூட்டை வைக்க திருத்துறது கராச்சிக்கு போனேன். கராச்சி போனால் அங்கே சரியாக மீனாக கட்ட போனேன். இப்போ தான் வந்தேன், 2 மணி ஆச்சு. காலம் ஒரு 10 மணி போல் போயிருப்பேன். இடையில இருக்கா வந்து வீணை சரியாக இறக்கி விட்டுட்டு திருப்பவும் கராச்சி போய் இப்போ தான் வந்தேன். அப்போ தான் தனக்கு வீட்டு வேலைக்கு உதவி செய்யலன்னு சரியான கோபத்தில் நினைக்கிது. அங்கே வரணும், மூத்த வரங்கோ, மூத்த காட்டுங்கோ, மூத்த காட்டுங்கோ. உண்மைக்குமே நிறைய வேலையால் செய்துட்டு நான் ஒரு வேலையும் செய்ய உடனே நான் வந்த அப்புறம் செய்வோம்னு தான் சொன்னேன். நான் 2 மணிக்கு வந்து அவ்வளோ வேலையும் செய்கிறேன்னா அவள் வீடெல்லாம் கழுவி போட்டது. ஏற்கனவே இவ்வளோ பாத்திரமும் வேறும் கழுவி வச்சிருக்கு. இந்த இவ்வளோ பாத்திரம் கழுவி வச்சிருக்கு. இந்த அளவு பாத்திரங்களோ பாருங்க, இதுங்களோட பெரிய சமையல் பாத்திரங்கள். இப்போ தொடக்க கழிவுன்னு சொன்னால் முழு உடுப்பும் துவைக்கணும், இருக்கிற பாத்திரங்களை தான் கழுவி வைக்கணும், வீடெல்லாம் கழுவணும். யாருங்க வீடெல்லாம் வாழ்ஃபுல்லாக நீட் பண்ணி கழுவி இருக்குது. வளமையாக இருக்கிற வீட்டுக்கும் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த மூலத்தட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வீடு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவி இருக்குது. தனியாக செய்கிறன்ற சரியான காசு தானே. பொங்கல் 2 பேரையும் இந்த அறையை கடைச்சி போட்டு இங்கே அடைச்சி கிடக்கு 2 பேரையும். இந்த அறையை விட்டு வெளியில் வேற மாட்டோமா அக்கா கழிக்க முடியும்? ஆ, இரவு கழிச்சுக்கிறீங்களா? இன்னும் நிறைய கழுவை கிடக்கு பார்த்துன மாதிரி நான் தண்ணி அள்ளி கொடுக்க போகிறேன். காய் சொல்லுங்க, ஒரு காய் சொல்லுங்க. மோங்கல இல்லை இன்னைக்கு கலைகிறான். நான் இப்போ வந்து நிற்கிறேன். மோங்கல் நர்சரி போய் வர மோங்கல் அம்மையை போய் வரணும். இவ்வளோ வேலை செய்த தூசெல்லாம் தட்டினா அப்படித்தான் பொட்டே அலைஞ்சி போச்சு. இவ்வளோ வீடுக்குள்ளே தூசு தட்டி எல்லாம் ஒதுக்கி குப்பையெல்லாம் மல்லி கழுவினான். நீ என்ன கழுவி இல்லை முட்டைகளெல்லாம் கூட்டி வரணும். சொட்டு பாத்திரம் தான் நாள் கழுவி இருக்கு. வேறு சொட்டு பாத்திரம் தான் கொஞ்சம் பாத்திரம் தான் கழுவிருக்கா. இந்த வசதி அடியும் போல முடியும், தொட்டு பாத்திரம் முடியும். அடியும் போலும் அந்த தண்ணி அள்ளி கொடுக்க போறோம். ஆள் ஃபுல்லா நினைஞ்சே வச்சு. பெரிய சட்டி பெரிய பானை எல்லாம் களி கேட்கிறேன்டா. அப்பு அண்டைய கொஞ்சம் பாத்திரம் களை நீங்களோ அதை திருப்பி இண்டே கழுவுறீங்களோ? வெஜிடெல்லாம் தோச்சு போட்டிங்களோ? ஊற வச்சுட்டிங்களோ? வாஷிங் மிஷின் பழதா போன முடியாது. இன்றைக்கு கையாலாம் உடுப்பெல்லாம் துவைக்கணும். கன காலம் மாசக்கணக்காக கையாலாம் துவை போடுது. இல்லை இன்றைக்கு நிறைய உடுப்பு இல்லை, எல்லா உடுப்பும் துவைக்கணும். உடக்கு கழிவண்டாலே தான் சொல்லுங்க.
இந்த இடமே கனகலமா கிடையாது. கருப்புடையா சார், எதாங்க பிரியாணி போடுறா சார்? எங்க அது இதுக்கு அப்புறம் பிரியாணி போடுறா போடுறோம். முடியுது முடிதான் கழுவி வச்சு பண்ணிக்கிறீங்க. கழுவுற இருக்கிற ரெண்டு பேரும் பாத்திரங்களை பாருங்க, சமையல் பாத்திரங்க ரெண்டு பேரும் சமைக்கிற கூழாவது எல்லாம் தாயிட்டு ஆட்டைய போட்ட பாத்திரங்க. அப்படித்தான் சொல்றேன். வேலையை அளவளவாக செய்யும் கொண்டாலும் காதுவாள் ஒரே நாளில் அதே முடிக்கணும் பண்ணிக்கணும். அரவாசி வேலையை நாளே செய்யலாம் தானே. அப்போ நேற்று செஞ்சுருக்கலாம் தானே கொஞ்சம் வேலையை. ஏ அர்ஷத்துக்கு பள்ளிக்கூடம் இருக்குது தானே? மோசி மிஷினை போல திருத்தினா தான் சரி. கொண்டு போய் திருத்தினா பெரிய வேலையாக கிடக்கு, வந்து திருத்து வாங்கலாம் பிரச்சனை இல்லை. உண்மையில சாப்பிடுங்களோ என்ன அறி சாப்பிடுங்க. நிதாவும் நீங்க சமைச்சு போட்டு நீங்களும் பள்ளியா வந்துடுவீங்களே
Kalau Medua pongo ya, Marakkama engada channel subscribe panni adaradhaanga innoru channel like panunga.